ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, போதை ஏறி புத்தி மாறி. இந்த படம் ஒரு நியூ ஃபேஸ் படம் தான், எல்லாருமே பார்த்த வரைக்கும் நியூ ஃபேஸ் தான் இந்த படம். நான் இது ஒரு எதிர்பார்க்காம சரி ஏதோ ரிவ்யூலாம் ஒன்றும் பார்க்காம சரி போய் பார்ப்போமே சொல்லி அப்படி தான் போனது இந்த படம். கதை வந்து சிம்பிளான கதை தான் இது, சிம்பிளாக கதை இல்லை, இது இது வரைக்கும் வந்திருக்கு படம் இதுமாரி. பட் இது டீட்டெயிலாக இங்கே வந்தது கிடையாது. ஹீரோ வந்து அவருக்கு கல்யாணம் ஆகுது, அதுக்கு முதல் நாள் வந்து அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே இதாகி அவர் போதை ரொம்ப ஒரு நம்ம பார்க்காத ஒரு போதை மருந்து ஒன்று படத்தில் காமிச்சிருக்காங்க. அது வந்து அவர் ரொம்ப அது அடிமையாகி ஒரு மாதிரியாக ஒரு கட்டத்தை எங்கேயோ போயிடுறாரு. அதை எப்படி கிளியர் பண்ணி அவருக்கு வாழ்க்கை எப்படி திசை மாறுது, இதுதான் படத்தோட ஒன்லைன் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்த வரைக்கும் படத்தில் நியூ ஃபேஸு, ஹீரோவும் ஏதோ நாலஞ்சு படம் பண்ண மாதிரி தான் தெரியுறாரு, ஆனால் அவர் நியூ ஃபேஸு நல்லாவே கரெக்டாக அந்த கேரக்டருக்கு பொருந்திருக்கிறாரு. டைரக்டர் வந்து கரெக்டாக, ஏன்னா அவர் ரொம்ப ஒரு பாராட்டு தான், ஏன்னா இதுமாரி ஒரு டீப்பாக இறங்கி ஒரு போதையை பற்றி இருக்கிறது படம் வந்து ரொம்ப கம்மி தான் வந்திருக்கு. பட் இது டீட்டெயிலாக வந்து கிடையாது, நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து ஸ்டோரி கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் படத்தில் வந்து மேக்கிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி கேமரா ஒர்க் சொல்லி ஆகும், ஏன்னா படத்துக்கு நான் மெயினாக போனது என் ஃப்ரெண்டு சொன்னார், இதுமாரி நல்லாயிருக்கு மேக்கிங் வைஸ் பாருங்கள் சொன்னாங்க. நான் கண்டிப்பாக ஒரு நம்பி தான் அந்த படத்துக்கு நான் போனேன், இந்த ஒரு பாயிண்ட்டை நம்பி. நல்லாவே மேக்கிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, கேமரா ஒர்க்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க, டீட்டெயிலாக நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் படத்துக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஏன்னா அந்த படம் அந்த ஹீரோவுக்கு மெயினாக ஒரு பிஜிஎம் போடுவாங்க, அது ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறது, இந்த படம் நல்லா ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அவங்க டீமுக்கு ஃபுல்லாகவே பாராட்டுகள் தான். ஏன்னா இந்த படம் அந்தளவு பப்ளிசிட்டி இல்லை, நல்ல ஒரு கதை ட்ரை பண்ணியது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஒரு டீட்டெயிலாக நீங்கள் ஒரு நார்மலாக போங்க, நீங்கள் இப்படி சினிப்பிக்கெலாம் பார்த்துட்டு ஒன்று அதை பெருசாக போகாதீங்க. நீங்கள் நார்மலாக நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீசெண்டான படமாக அது கண்டிப்பாக அந்த படம் இருக்கும். படத்தில் ப்ளஸ்ஸே எனக்கு திருப்பி சொல்கிறேன், கேமரா ஒர்க் தான், ஏன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், ஒரு ஒன் டைம் வாட்ச் பார்த்தா அந்த போதை ஏறி புத்தி மாறி போகிறோம்.